ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றைக்கு வீடியோவில் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம், இது ஏன் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது, இது டெவலப் பண்ணிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தவரையும் இந்த 21st century மிக முக்கியமான ஒரு ஸ்கில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்க. நம்ம நிறைய பேர் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு நினைக்கும்பொழுது நன்றாக பேசுபவர் அப்படின்ற ஒரே ஒரு தாட்லேயே இருந்துடுறோம். ஆனால் அது மட்டும் கிடையாது, கம்யூனிகேஷன் அதையும் தாண்டி நிறைய இடங்களில் கம்யூனிகேஷன் முக்கியம். நீங்கள் எப்படி மற்றவங்களை புரிஞ்சுக்கிறீங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் எப்படி கன்வே பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு மேடை பேச்சு மட்டும் அல்ல, மார்க்கெட்டிங், சேல்ஸ், ப்ரெசன்டேஷன், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், ஏன் உங்கள் கணவன் மனைவி கூட நீங்கள் பேசணும், உங்கள் குழந்தைகிட்ட பேசணும்னா கூட உங்களுக்கு முறையான தகவல் பரிமாற்ற திறன்கள் வேணும். இது ஒரு பெரிய டாபிக். ஆனால் இதை புரிந்து அமல்படுத்துறதுக்கு ஒரு 5 முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி பார்ப்போம். அதை நீங்கள் அமல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். மொழியும் கம்யூனிகேஷனும் ஒன்றும் இல்லை அப்படின்றத நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நம்ம பேசுறது வந்து மொழி ரீதியான விஷயம் இல்லை, ஆனால் தகவல் பரிமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ நம்பர் 1 பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசுவதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேசுவதற்கு முன்னால் நம்மளுடைய எண்ணங்கள் சீராக உள்ளதா அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஆஃப் தாட் அப்படிங்கிறது இல்லாததுனால தான் நம்ம பேசும்போது நம்ம நிறைய பேருக்கு வந்து தடங்கல்களும் ஏற்படும், நம்ம சொல்ல வந்த விஷயத்தை நம்மளால ஃபுல்லாகவும் சொல்ல முடியாது. நீங்கள் விரிவாக பேச போறீங்கனாலும் சரி, இல்லை சுருக்கமாக பேச போறீங்க அப்படின்னாலும் சரி, எதற்காக இருந்தாலும் ஒரு சுருக்கமான அளவில் உங்களுடைய மன ரீதியாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றத பற்றின புரிதல் உங்களுக்கு முதல்ல இருக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுட்டு தான் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு தடங்கல்கள் ஏற்படும். நீங்கள் பெரிய பேச்சாளராக ஆனதுக்கு அப்புறமா உங்களால் ஈஸியாக வந்து யோசிச்சுக்கிட்டே பேச முடியும். ஆனால் ஆரம்ப கட்டங்களில் நீங்க கண்டிப்பா உங்களோட சிந்தனைகளை முதல்ல சேர்த்து சேகரித்து சீராக வைத்து விட்டு தான் பேச வேண்டும். சோ கிளாரிட்டி ஆஃப் தாட் தான் நம்பர் 1. நம்பர் 2, சூழ்நிலையை புரிந்து கொள்வது. நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது. எந்த இடம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுடைய மன ரீதியான மூடு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது, சோகமாக இருக்காங்களா, இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா, இல்லை விரக்தியாக இருக்காங்களா, இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் உங்களை சுற்றி இருக்க மக்கள் இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறது. பேச போகிறது ஒரே ஒரு நபரிடமா இல்லை ஒரு கூட்டமாக இருக்க மனிதர்கள் கிட்டேயா அப்படின்றத புரிஞ்சுக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் பேசும்பொழுது நீங்கள் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு மட்டும் யோசிச்சா போதும், ஆனால் ஒரு கூட்டமாக இருக்கும்பொழுது எல்லாருக்கும் பொதுவாக எந்தெந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து போகுன்றது புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். மூன்றாவது, மக்களை புரிஞ்சுக்கிறது. மக்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா என்னென்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் நீங்கள் பேச போகிற விஷயம் புரிஞ்சிருக்கா, அதில் ஈடுபாடு இருக்கா அப்படிங்கிறது ஒரு விஷயம். கூட்டமாக பேசும்பொழுது அந்த மக்களுக்கு அதில் ஈடுபாடு இருக்குமா, புரிதல் இருக்குமா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதும் அவசியமான ஒரு விஷயம். இந்த ஈடுபாடு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அதுதான் வந்து மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கங்களேன், இந்த வீடியோலையும் நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன்றதை முன்னாடியே சொல்லட்டும் பார்த்தீங்களா, அதில் இந்த வீடியோ யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால நான் சொல்கிற விஷயத்தை கேட்பீங்க. அதே மாதிரி நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க, யாருக்காக பேசுகிறீங்க, அவங்களுக்கு தூண்டுதலாக என்ன செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை வைத்து ஆரம்பிப்பது தான் சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அந்த விஷயத்தை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நான்காவது விஷயம், பேசுறது மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது. பேசுறது பேசி முடிச்சிட்டீங்க, அதுக்கு அடுத்தது அவங்க தெளிவுக்காக கேள்விகள் கேட்கலாம், இல்லை அவர்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பதிவிடலாம். அப்படி பதிவிடும் பொழுது நீங்க எந்த அளவுக்கு பொறுமையாகவும் கவனமாகவும் அவங்களுடைய பேச்சை கேட்குறீங்க அப்படிங்கிறது தான் அடுத்த முறை நீங்க பேசும்பொழுது அவங்க கேட்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கும். இதுலயும் நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிராளி பேசும்பொழுது நம்ம நடுநடுல கட் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்மளுடைய எண்ணங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம். அது தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பதில் சொல்றதுக்காக கேட்கல, அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறோம் அப்படிங்கிறத நம்ம மன ரீதியாகவே புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு பொறுமை இருக்கும் அவங்க சொல்ற விஷயத்த சொல்லி முடிக்கிற வரைக்கும். சில நேரங்களில் நீங்கள் நடுவில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவசியமாக இருக்கலாம், ஆனால் முடிந்த அளவுக்கு அதை கம்மி பண்ணிக்கோங்க. மற்றவங்க பேசும்போது அதை கவனமாக கேளுங்க, ஆர்வத்தோடு கேளுங்க. அடுத்தது 5வது முக்கியமான ஒரு விஷயம், பி ஓப்பன் டு நியூ தாட்ஸ். அதாவது என்னென்னா நீங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு எமோஷனலாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கலாம், நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய விஷயங்களை பேசலாம், ஆனால் உங்களுக்கு எதிர்மறையான கருத்துக்களை உங்களுடைய சுற்றி இருக்கவங்களோ இல்லை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க நபரோ பதிவிடலாம். அந்த நேரங்களில் நம்ம மனசுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிராளி சொல்கிறது அப்படியே நிறுத்திட்டு அவங்க பேசுறதுக்கு மேலே சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கத்தணும் அப்படின்னு தோணும். அதை மட்டும் செய்யாதீங்க, அவங்க சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இவங்க சொல்கிறதும் சரியாக இருக்குமோ அப்படின்ற எண்ணத்தோடவே கேளுங்க. அப்போ தான் அவங்களுடைய சைடில் இருக்கிற பல விஷயங்களுக்கும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டை கொடுக்குங்க. கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா
கம்யூனிகேஷனில் பரவலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு புரியற மாதிரி பேசணும் அப்படின்னு. அதில் நிறைய இடத்துல அவங்க என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவங்களுக்கு புரியற விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வைத்து நீங்கள் பேசுகிற விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் கிளாஸ் டீச்சர்லாம் கூட பார்த்துருந்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் சினிமாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி அதை வச்சு உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற புரிதல், நம்ம எல்லாருக்குமே சினிமா அப்படின்றது பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும், அதனால் சினிமாவை எடுத்துக்கிட்டேன்னா எல்லாருக்கும் ஈஸியாக புரிய வைக்க முடியும்ன்றது. ஆனால் இது உங்களுடைய ஆடியன்ஸுக்கு, இல்லை நீங்கள் பேசுகிற நபருக்கு எந்த விஷயம் புரியும், எந்த விஷயம் தெரியும், எந்த விஷயத்தில் ஆர்வம் இருக்குது, அதை பற்றின அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் நிறைய புதிய விஷயங்களை பேச ஆரம்பிப்பீங்க. இதை தான் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய எண்ணங்களை விரிவாக வைத்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதிய எண்ணங்களோ இல்லை எதிர்மறையான கருத்துக்களோ வரும்பொழுது அதை பொறுமையாக கேட்டுக்கொள்வது, பொறுமையாக மட்டும் இல்லாமல் சில நேரத்தில் ஆர்வமாகவும் கேட்டுக்கொள்வது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு பேசிக் லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். அந்த 5 விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, முதல்ல கிளாரிட்டி ஆஃப் தாட், சிந்தனையில் தெளிவு. இரண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங் சிச்சுவேஷன், இருக்கிற இடத்தையும் அங்கே இருக்கிற மூடையும் புரிஞ்சுக்கிறது. மூன்றாவது அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள், மனிதர்களையும் அவர்களுடைய எண்ணங்களையும் அவங்களை எது தூண்டும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது. நான்காவது புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது, பதில் பேசுறதுக்காக கேட்காம இருக்கிறது. அஞ்சாவது புதிய எண்ணங்களுக்கும் எதிர்மறை கருத்துக்களுக்கும் மனசை திறந்து வச்சுக்கிறது, எதிர இருக்கவங்க சொல்கிறதும் சரியாக இருக்கலாமா அப்படின்ற எண்ணத்தோடவே செயல்படுறது. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்றத கீழே பதிவு செய்யுங்க. அதை சார்ந்து அடுத்த வீடியோக்களை போடுறேன். நம்ம சைக்காலஜி தமிழின் இந்த மாதத்தின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவர்கள் தான். இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்.